டைட்டில் ஸ்பான்சர் 60+ இந்தியா, ஆஸ்ட்ரோவர்ட், விநாயகர் மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைன் ஹெல்த் சயின்சஸ், பி மியூசிஷியன், கலாட்டா தாயாக நான் செலிப்ரேட்டிங் மதர்ஸ், பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ், சன்லேண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் தமிழ் பன்னீர், அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், பேபி அமோர் அண்ட் சௌபாக்யா, ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் நோ ஹோட்டல் சென்னை, சாமியர்ஸ் ரோட். மை ஹஸ்பண்ட் வாஸ் சேயிங், அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பா அவர் சுட்டு கண்ணீர் வந்துடுச்சு, கையை பிடிச்சின்னு நீ வந்துட்டியே சொன்னாரு. ஸோ அந்த பையன் போன அந்த ஒரு ஏக்கம் இருக்குல்ல, ஸோ அது அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அண்ணா இப்படி பண்ணிட்டேன் அண்ணா நீங்கிறது அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பாஸ்ங்கிற பாஸ்கரின் ஷூட்டிங் அன்னைக்கு அண்ணா போயாச்சு, அக்காவும் போயாச்சு. அந்த டைமில் சக்ஸஸாக இருந்தாலும் நம்மளோட கஷ்டங்களாக இருந்தாலும் அது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அம்மா மடியில் படுத்துன்னுதான் அண்ணா இருந்தார். ஸோ தட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் ஃபார் அம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, த சோஷியல் ப்ரெஷர். பிகாஸ் நான் சினிமாக்குள்ள வந்தது என்னோட குடும்பத்தில் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் நிறைய பேருக்கு பிடிக்கல. யுத்தம் சேர்க்க நான் மொட்டை அடித்தேன்ல, எங்கள் அம்மா இருந்திருந்தா நான் பண்ணியிருக்க மாட்டேன். Because she would have, I would not have done anything. அம்மாக்கு சென்டிமெண்டா ஹர்ட் ஆகிறது எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆஸ் அ மதர் அப்படிங்கிற ரோல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ரோல் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆனது, அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியும் பேலன்ஸ் பண்ணிட்டு அதை எப்படி நீங்க மேட்ச் பண்ணி இவ்வளவு தூரம்? ரொம்ப கஷ்டம்தான். பிகாஸ் நமக்கு எப்பவுமே ப்ரையாரிட்டி நமக்கு நம்ம சில்ட்ரன் தான். Priority is always children and family. அப்படி இருக்கும்போது இல்லை நம்ம இதை விடக்கூடாது, நம்ம பேஷனை விடக்கூடாது, நம்ம இதையும் பண்ணணுங்கும்போது ரொம்ப கஷ்டந்தாம்மா. அண்ட் ஒரு ப்ரெஷர் இருக்கும். என்ன தெரியுமா, மூணு கேர்ள்ஸ், மை ஹஸ்பண்ட் வாஸ் அப்ராட் 8 வருஷம், நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். பெரிய பொண்ணு ஹை ஸ்கூல் வந்ததும் வி ஆல் கேம் பேக். 3 கேர்ள்ஸை வச்சுட்டு தனியாக இருக்கா இந்த டைமில் போய், அதுவும் படம் பார்க்கறதே டாபுன்னு நினைக்கிறது, ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து சினிமாவில் நடிக்க வருது, அதுக்கப்புறம் சினிமா எடுக்கிறது. ஸோ யூ கேன் இமேஜின், ஹஸ்பண்ட் இஸ் நாட் அரவுண்ட், மூணு பொண்ணுங்களை பார்த்துக்கணும், குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, இவன் என்ன சினிமா சினிமான்னு போகிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது வந்து அம்மா மேலே தான் ஃபுல்லாகவே வரும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தது, லைக் ஐ ஹேட் டு ஒர்க் like slog it out. It was not easy. அந்த ஒரு convince பண்ணுறதே வந்து, because என்னோட ஹஸ்பண்ட் ஒரு கேள்வி தான் கேட்டார், நீ எப்படி மேனேஜ் பண்ணுவேன், ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் நான் இங்கே இருக்கேன், நீ குழந்தைங்களை வச்சு நான் அங்கே இருக்க, பசங்கள்லாம் ஹை ஸ்கூல் 10th 12th, அண்ட் தேவர் ஆல் தே வாண்ட், ஆ எப்படி பண்ணுவேன் நீ, நான் பண்ணிடுவேன். ஹூ ஆர் ரியல் வெல் விஷர்ஸ் கூட, ஓகே நீ பேஷனுக்காக போடுற, பட் உன்னோட இந்த சாய்ஸ் வாட் இஃப் இட் எஃபெக்ட்ஸ் தேர் லைஃப். ஸோ மை சில்ட்ரன் டோல் மீ, அம்மா அப்படி ஒரு லைஃப் எங்களுக்கு வேண்டாம், யூனோ இஃப் பீப்புள் கான் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பேஷன் வி ஆர் நாட் பாதர் அபவுட் தட், இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் யூ டூ இட். அண்ட் தென் ஒன்ஸ் ஐ அதுக்குள்ளே போய் அந்த ஹார்ட் ஒர்க்கை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார். அண்ட் மை ஃபாதர், அப்பா பயங்கர ப்ரோக்ரெசிவ், அண்ட் மாமனாரும் என்னோட பெரிய மாமனார் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவ். ஆஃப்டர் ஆல் யுவர் உமன் சொல்லுறது ஆளுங்களே, உமன்ஸ் பிளேசஸ் இன் தி கிச்சன், கிச்சனுக்கு வெளியில கூட வர முடியாதுமா, அப்படி இருந்தவங்களே, தே ஹத் சோ மச் ஆஃப் ஃபேத். பை த டைம் ஐ கேம் இன் டு ஃபிலிம்ஸ் ஐ வாஸ் 42, பட் தே ஹேட் த கான்ஃபிடென்ஸ் தட் ஐ பி ஏபிள் டு மேனேஜ், அந்த ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இழந்துட்டீங்க, ஸோ அம்மா தவறிட்டாங்க அப்படிங்கிறப்போ, ஏதாவது ஒரு டைம்ல வந்து நீங்க யார்கிட்டயாவது உங்க ப்ரெஷரை வென்ட் அவுட் பண்றதுக்கு, ஆனா அவங்க இல்லாத அந்த ஒரு டைம்ல அவங்க ஆப்சன்ஸை நீங்க எந்தெந்த இடத்துலலாம் லைக் யூ ரியலி மிஸ்ட் ஹர், எப்போ?
எவ்ரி மோமெண்ட் யூ மிஸ் யுவர் மதர். அது எத்தனை வயசானாலும் தாயை வந்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க நம்ம கூட நமக்குள்ள இருக்க தான் இருக்காங்க. ஐ மிஸ் மை மதர் எவ்ரி மினிட். ஸ்பெஷலி என்னோட டாட்டரோட டெலிவரி டைம்லலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன், ரெண்டு டெலிவரி தான் இப்போது, பெரிய பொண்ணுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு. த வே அவள் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், அவளுக்கு குழந்தை பிறந்த அந்த அந்த டெலிவரி டைமில் அவளுக்கு பெயின் வந்தப்போ, யூஎஸில் தான் குழந்தை பிறந்தது, நாங்கள் கூடயே இருந்தோம். அந்த டைமில் அவள் வலி அனுபவிச்சப்போ அந்த தாயாக என் குழந்தைக்கு அந்த வலியை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மாவும் ஞாபகம் வந்தது. எனக்கு பெயின் வந்தப்போ ஒவ்வொரு கான்ட்ராக்ஷன் வரும்போதே அம்மாவோட கையை இறுக்கா பிடிச்சிப்பேன். நான் வந்து 5th daughter, 6th child. என்னோட குழந்தைங்க வந்து அவங்களுக்கு 13th or 14th கிராண்ட் சில்ட்ரன். ஆனாலும் அதே கமிட்மெண்ட்டோட, கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல், கொஞ்சம் கூட மூஞ்சியை சுளிக்காமல் அந்த டெலிவரி பார்க்கறது இருக்குல்ல, அது ஒரு பேஷன். ஆக்சுவலி ஐ என்ஜாய் டேக்கிங் கேர் ஆஃப் மை டாட்டர் அண்ட் குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதா இருக்கட்டும், அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி அதுக்கு ஒரு சண்டை வச்சுக்கோங்க, எண்ணெய் தேய்ச்சி பத்திய சாப்பாடு பண்ணுறது அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணேன். அது பிகாஸ் மை மாம் என்ஜாய் டூயிங் இட் ஃபார் மீ. ஒரு 5th டாட்டர், அவளுக்கு 3 டெலிவரி பார்க்குறோமேன்னு எங்கள் அம்மாவோட முகத்தில் ஒரு 1% கூட நான் அந்த ஒரு சலிப்பு பார்த்தது கிடையாது. ஷி வாஸ் பாஷனேட். அவங்க கராஜில் ஐ மேட் கண் மை பொட்டு கூட வெளியிலேருந்து வாங்கி வச்சுக்க மாட்டோம், அரிசி வறுத்து அதை தான் பொட்டு பண்ணுறது. ஆமாம், அந்த மாதிரி வசம் வரைச்சி கொடுக்கறது, ஆல் தோஸ் திங்ஸ் நோ, இட்ஸ் சச் அன் அமேசிங் திங். ஸோ அந்த டைமில் அம்மாவை ரொம்ப நான் மிஸ் பண்ணினேன். ஹாஸ்பிட்டல் இருந்து அங்கேருந்து வீட்டுக்கு வந்து ஐ யூஸ் டு குக் அண்ட் டேக், ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் தான். குழந்தை டெலிவரி ஆச்சுன்னா நான் வீட்டில் தான் சமைச்சு அந்த பூண்டெல்லாம் நிறைய கொடுத்து, யூனோ அது மாதிரி இந்த கொள் இருக்குல்ல, கொள் வச்சு பண்ணி கொடுப்போம் பால் நிறைய வரத்துக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் வந்து ரொம்ப ரசித்து பண்ணேன். அது அம்மாட்டேருந்து கிடச்சிது, அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த டைம்ல. யா, ஃபார் ஆல் த ஃபீமேல் அம்மா அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப கனெக்ட். ஃபீமேல் மேல் தட்டி அம்மா அப்படின்ற நம்ம ரியலைஸ் கூட பண்ண மாட்டோம். அம்மா அங்கே இருக்கிறது தான் நமக்கு அவ்வளோ பெரிய தைரியம், அவ்வளோ பெரிய சப்போர்ட். அது அது போகும்போது இட்ஸ் யூ ஃபீல் இட். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், யுத்தம் சேர்க்கு நான் மொட்டை அடித்தேன்ல, எங்கள் அம்மா இருந்திருந்தா நான் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் ஷீ வுட் ஹவ் ஐ வுட் நாட் ஹவ் டன் எனி திங். அம்மாவுக்கு சென்டிமெண்ட்டாக ஹர்ட் ஆகிறது எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அம்மா இருந்திருந்தா ப்ராபப்ளி நான் பண்ணியிருக்க மாட்டேன். அம்மா உங்கள் கூட இருந்த அந்த லாஸ்ட் டே இஸ் நோ மோர் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணது, அந்த முகத்தை இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சது, அவங்கள்ட்ட இருந்து ஒரு கால் வராது, தொட முடியாது, பேச முடியாது, போய் சாப்பிட முடியாது அவங்க கூட, இந்த லாஸ்ட் டே எப்படி இருந்தது? அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அந்த டைம்லேயே, என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே இருந்தார், குழந்தைகள் 3 பேரும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், காலேஜுக்கு போகிறதுக்கு போகிற குழந்தைகள். ஸோ அதனால் நிறைய நாளைக்கு என்னால் அம்மா கூட போய் இருக்க முடியாது, போயிட்டு வருவேன். நான் பசங்க இங்கே இருந்ததுனால, எல்லாம் குட்டி குட்டி பசங்க இல்லையா, பெரியவ காலேஜில், 2nd டாட்டர் 10th, அந்த மாதிரி சின்ன பொண்ணு, சின்ன குழந்தை 4th standard, 5th standard. அதனால் அம்மாவே கவலைப்படுவாங்க, நீ போ, குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்காய், நீ திரும்பி போன்னு. ஸோ அம்மா அம்மா உயிர் பிரியும் போது நான் சென்னையில், இட் வாஸ் நவராத்திரி வித்யாரம்பம் டே. அந்த மோமெண்ட்டில் கூட நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம்மா, பிகாஸ் தெர் ஆர் சோ மச், யூ வரி அபவுட் யுவர் ஃபாதர். அப்பா எப்படி 60 வருஷம் 65 வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டு அம்மா இல்லாமல் அப்படி அப்பா எப்படி வாழ்வாங்க, அப்பாவை பற்றின கவலை தான் வரும், யூனோ அந்த டைமில் அதெல்லாம் தான் யோசிப்போம் நம்ம. அதுக்கப்புறம் போக 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 இட் சிங்ஸ் இன், யூனோ நான் மஸ்கட்டில் இருந்துட்டு ஃபாரினில் தானே இருந்தோம், ரொம்ப வருஷம் அப்ராடில் இருந்தோம். அப்போது திரும்பி குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். கோயம்புத்தூரில் தான் என்னோடய இன்லாஸு, அம்மா அப்பா பக்கத்தில் பாலக்காட்டில். வீக்கெண்டெல்லாம் பாலக்காடு போவோம், இல்லைன்னா அப்பா அம்மா வருவாங்க. ஸோ பேசிக்கலி குழந்தைகளுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸை நல்லா தெரியணும், அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது பயங்கரமாக அது பண்ண முடிஞ்சுது. எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் தான் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போவேன். அவங்களுக்கு எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதானாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன்.
அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோன்னா இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எல்லாத்துக்குமே நான் அங்கே இருப்பேன். ஸோ அந்த வகையில் ஐ ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப் அவங்களுக்கு அந்த எந்த டைமில் அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டதோ அப்போ நான் இருந்தேன். அண்ட் நாங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வரோம் தெரிஞ்சதுன்னா அம்மா பசங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, பெருசாக கோலம் போடுவாங்க. 75-80 வயசில் ஷி யூஸ் டு புட் அவ்வளோ பெரிய கோலம் போடுவாங்க, பிடிச்ச விஷயங்கள் பண்ணி வைப்பாங்க. கொழக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மோர்கூழ் அது பண்ணி வைப்பாங்க. எனக்கு கொழக்கட்டை ரொம்ப பிடிக்கும், அது பண்ணுவாங்க. வடாம் பண்ணி அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு எல்லாருக்கும், எல்லா கேர்ள்ஸ்க்கும் அது ஒரு ஒரு ஷேர் போகும். ப்ளஸ் அப்பாவோட சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு இல்லை அப்பாவோட சிஸ்டர்ஸோட பொண்ணுங்க வீட்டுக்கு கூட அனுப்புவாங்க அம்மா. அது மாதிரி ஊருகா மாவடு வந்ததுன்னா எங்கள் அப்பா எத்தனையோ சொல்லி பார்த்தாச்சு, உனக்கு வயசாச்சு இது விடுன்னு கேட்க மாட்டாங்க. கிலோ கணக்கில் வாங்கி உட்காந்து இந்த மாவடு போட்டு எல்லாருக்கும் ஒரு ஐயோ அண்ணுமே அதெல்லாம். இப்போ நான் என்ன மிஸ் பண்ணுறேன்னா, ஒரு வேளை அம்மாட்ட போன அம்மா சாதம் போடுமா சொல்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, போயிட்டு என்னோட அண்ணா கிண்டல் பண்ணுவாரு. எங்களுக்கு ஒரு பிரதர் தான், நான் நல்லா குக் பண்ணுவான், சூப்பரா குக் பண்ணுவான். அப்போ அண்ணா தான் கிச்சன்ல பயங்கரமா பண்ணிட்டு இருப்பான், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவான். அப்போ அம்மா கிச்சன் பக்கத்துல குட்டி பூஜை ரூம், ஓகே, காலையிலேருந்து அம்மாவோட ஒரு ஒரு ரிச்சுவல் உண்டு, பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா ஜாலியாக அந்த பக்கம் இருப்பார், அவர் வேற. ஆமாம், ஸோ அவங்க இப்போ அம்மா இருக்காங்க, என்ன அவங்கள்ட்ட பேசுவீங்க நீங்கள்? ஐ வுட் சே நான் இப்போ என்னவா இருக்கேனோ எல்லாமே வாட் யூ ஹவ் தாட் மீ, எல்லாமே எவ்ரி பிட் ஆஃப் மீ இஸ் யூ, யூ லிவ் த்ரூ அஸ். And I'm sure she will be proud of me. கண்டிப்பா. எனக்கு இன்னொரு டவுட்டுமே கேட்கணும் மேம். இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு பயங்கர ஒரு போல்டான பர்சன் அப்படி இருக்கும்போது, இப்போ சில நேரத்தில் வந்து இந்த இடத்துல நம்ம அழுதுறக்கூடாது, நம்ம அழுதோம்னா சுற்றி இருக்கிறவங்களும் உடஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணது. இன்ஃபேக்ட் அம்மாவோட டெத்தில் கூட நீங்கள் வந்துட்டு உடஞ்சி அழுதுட்டீங்களா, இல்லை நம்ம தான் தைரியமாக இருந்து இது பண்ணணும், நம்ம தைரியம் சொல்லணும் மற்றவங்க? அதை விட ஒரு பெரிய ட்ராஜடி, அம்மா இருக்கும்போதே என்னோட அண்ணாவும் அக்காவும் போயிட்டாங்க. ஸோ ஒரு ஒரே சன் அம்மாக்கு, அம்மா மடியில் படுத்துன்னுதான் அண்ணா இறந்தார். ஸோ தட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் ஃபார் அம்மா. ஐ டோன்ட் திங்க் அம்மா அக்கா வந்து ஆக்சிடெண்டில் போனாங்க, பெரிய அக்கா. அவங்க ரெண்டு பேரும் போயிருக்கலன்னா எங்கள் அம்மா இவ்வளோ சீக்கிரம் போயிருக்க மாட்டாங்க. யூனோ ஷீ லெஃப், அம்மா விட்டுட்டாங்க. அண்ணாவும் அக்காவும் போனோன்னா அம்மா விட்டுட்டாங்க, அதுதான். அப்போது அண்ணா போனப்போ நான் எடிட்டிங்கில் இருந்தேன். ஐ வாஸ் அப்போ கால் வந்தது, என்னோட செகண்ட் டாட்டர் என்னை கூப்பிட்டா. என்னை கூப்பிட்டுட்டு சொன்னால், அம்மா நீ ஆற்றுக்கு வா. என்னாச்சு கேட்டேன். அம்மா வீட்டுக்கு வா சொன்னேன். என்னாச்சு என்னாச்சு சொன்னேன். எனக்கு என்னென்னமோ தெரிஞ்சுதான். மாமா மாமா போயிட்டா. ஐ வாஸ் ரன்னிங் அரவுண்ட் த எடிட் ரூம் பிகாஸ் மை தாட் வாஸ் அம்மா அப்பா எப்படி தாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் போய் போய் இறங்கினப்போ அவ்வளோ தைரியம். ஐ செட் இல்லை, நம்ம உடஞ்சிட்டோம் அவங்க உடஞ்சிடுவாங்க. அம்மாட்ட என்ன ஆச்சு, இப்போ ஒன்றும் ஆகலை, அண்ணா இங்கே தான் இருக்கான். நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்க, பகவத்கீதாவில் படிக்கும்போது உடம்புல வந்து நம்ம எப்படி துணி மாத்துறோமோ அது மாதிரி தான் உடம்புலேருந்து வெளியில் உயிர் போகிறது. இந்த துணியை போட்டுட்டு இன்னொரு துணி போட்டுக்கிற அந்த மாதிரி தானே. நீ இவ்வளோ பகவத்கீதெல்லாம் வாசிச்சிருக்கல, அப்படிதான் அண்ணா இங்கே தான் இருக்கான், அண்ணா இங்கே தான் இருக்கான். தட் இஸ் ஒன் டைம் எங்கள் அப்பா வந்து அண்ணாவோட பாடி வச்சிருக்கிறது இடத்துல போயிட்டு சுற்றி சுற்றி வருவார். ரொம்ப திட்டேனோ ரொம்ப திட்டேனோ ஹி யூஸ் டு சே. அப்போ வந்து யூ கான் பிரேக் டவுன் அண்ட் ஆல் மை சிஸ்டர்ஸ் தேர் ஆல் எல்டர் டு மீ. ஸோ தே ஆக்சுவலி அப்பா அம்மாவுக்கு அந்த ஒரு சப்போர்ட் என்னோட தேவைப்பட்டது. அவங்க இறந்ததுக்கப்புறம் எந்த ரிச்சுவல்லையும் நாங்கள் கலந்துக்கலை. லெட் மீ டெல் யூ தட் பிகாஸ் வி டோன்ட் பிலீவ் இன் சர்டன் திங்ஸ். நிறைய ரிச்சுவல்ஸில் வந்து இன்இக்வாலிட்டி இருக்கும். அவங்க உயிரோடு இருக்கும்போது பார்த்துக்காதவங்க, அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள கஷ்டப்படுத்தினவங்க, அவங்கெல்லாம் போய் இறந்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் பண்ணுறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எஸ்பெஷலி எனக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி
பெண்களா இருக்க, அம்மா அப்பா இருக்கும் போது அண்ணா இல்ல, பெண்கள் தானேண்ணா நாங்க. லாஸ்ட் ரைஸ் பண்ணறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இட் இஸ் ஓன்லி த பாய்ஸ் ஆர் பாய்ஸ் சில்ட்ரன் பாய்ஸ், இஃப் தே ஆர் பாய்ஸ் தே கேன் டு தட். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஸோ அதனால இறந்ததுக்கு அப்புறம் நான் எதுவுமே பண்ணல. ஆனா அவங்க உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ அவங்க கூட இருக்க முடியுமோ, எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அக்கா போனப்போ அப்பா அம்மாவை, அப்பா அண்ணா அண்ணா இருந்தார், இருந்தாங்க. அண்ணாவோட ஆக்சிடென்ட், இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். அண்ணா ஹேட் டு கோ பிகாஸ் பாடி இது பண்ணறதுக்கு. அப்பா அம்மாவை நான் தான் கூட்டிகிட்டு போனோம். இங்கே வந்து குழந்தைங்க மூணு பேர் கேர்ள்ஸ், என்னோடய ஹஸ்பண்ட் அப்பவும் ஃபாரினில். இந்த குழந்தைங்க நான் எங்கே விட்டுட்டு போவேன்? அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் தான் கூட்டிகிட்டு போனோம். பட் ஐ மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்பா அம்மாவை நான் தான் கூட்டிகிட்டு போனேன். த வே ஐ ஹேட் டு கண்ட்ரோல், பிகாஸ் அக்கா இஸ் ஆல்சோ லைக் அம்மா ஃபார் மீ. யூனோ, அப்படி இருந்தும் அம்மா அப்பாவை கூட்டின்னு போனது, அவங்கள கூட்டிகிட்டு போய் திருப்பி கொண்டு விட்டது, அதெல்லாம் நான் தான். அந்த டைம்லலாம் நான் உடையக்கூடாது. அதுக்கப்புறம் அது என்ன, ரொம்ப பிகாஸ் ஐ சப்ரஸ்ட் இருந்து பயங்கர டிப்ரெஷன். ஐ டெல் யூ சம்திங், எனக்கு பூ வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். மல்லிப்பூன்னா அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அண்ணா வந்து நான் மல்லிப்பூ கேட்டால் ஒரு முழம் ரெண்டு முழம்லாம் வாங்க மாட்டார், கூடையோடு வாங்கிட்டு வருவார். ஓகே, அண்ணா போனதுக்கப்புறம் நான் பூவே வச்சுருந்தது கிடையாது. பிகாஸ் எனக்கு தெரியாமல் அது ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாயிடுது. இப்போல்லாம் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பல் அதோட தாக்கம் அப்புறமா இருந்தது. மேம், இப்போ நைட்டு நமக்கு திடீர்னு ஒரு கால் வந்துச்சுனாலே வந்து ஏதாவது ஒரு பதட்டம் ஆயிடும், என்ன ஆயிட போதும் அப்படின்னு. உங்களுக்கு என்னன்னா பேக் டு பேக் இந்த மாதிரியான 5 இயர்ஸ்ல மூணு. ஓகே, அந்த லேட் நைட் கால்ஸ்னால இப்ப ரொம்ப மாதிரி ஒரு லேட் நைட் இல்ல, एक्चुअली அக்கா போனது अर्ली மார்னிங். அவங்க டிராவல் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அந்த நைட் வந்து அக்கா என்ன கூப்பிட்டாங்க. நான் இப்போ கொச்சின்ல இருந்து சென்னை போயிட்டு இருக்கேன் சொன்னாங்க. ஷீ செட் கோயம்புத்தூர் கிராஸ் பண்ணும்போது நான் உன்னை கூப்பிடுறேன்னு. அக்கா கூப்பிட்டுருக்காங்க, நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன், என்னால பேச முடியல. நைட்டை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன், அக்கா ஃபோன் எடுக்கலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 மணிக்கு நான் தூங்கிட்டுருக்கேன், அக்கா கால் பக்கத்தில் வந்து இருந்து என்னை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. இப்படி இப்படி எனக்கு ஒரு ஒரு தாட்டு, கண்ணை திறந்து பார்த்தா ஃபோன் அடிச்சுது. ஐ காட் த நியூஸ். ஸோ அந்த ஃபீலிங் திருப்பி 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 வந்துட்டே இருந்தது எனக்கு ரொம்ப நாளைக்கு. இது அடிக்கடி இப்படி நடக்குது. எஸ் யூ ஆர் ஸ்ட்ராங், அது வந்து ரொம்ப நாள் உள்ளே வச்சுருக்கீங்க. பட் ரீசெண்டாக ஏதோ ஒன்று பார்க்கும்போதோ அந்த மெமரிஸ்லாம் ஹிட் ஆகி எனக்காவது பிரேக் ஆகியிருக்கீங்களா நீங்கள்? ஐயா, அதுக்கப்புறம் எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் ஒரு டெத்தை போய் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் வென்எவர் சம்படி நீடட் ஹெல்ப், யாருக்கோ ஒரு வீட்டில் அவங்களுக்கு யாரும் இல்லை, நம்ம போய் தான் ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி என்னோடய ஒரு கசின் போனாங்க. அந்த டைம்லலாம் ஐ வாஸ் தேர். அப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ பிரேக் டவுன். மை ஹஸ்பண்ட் இஸ் ஆல்வேஸ் தேர் வித் மீ. ஸோ டு என்ன சொல்கிற, ஆஸ் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப், அது வந்து தட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஆனால் அண்ணா மேலே உங்களுக்கு கோவம் இருந்திருக்கா, லைக் இந்த மாதிரி என்னடா இப்படி விட்டுட்டு போயிட்டியே, இன்னும் நீ என் மாமனா இருந்திருப்பேன், என் பொண்ணு வளர்கிறத பார்த்துருப்ப, நீயே என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்துருப்ப, இந்த மாதிரிலாம் கோவங்கள் நிறைய கோவம்மா. ஏன்னா அண்ணாவே வருத்தி வச்சுட்டது தான் அது. ஸோ அதனால தான் என்னோடய ஷோவில் ஐ யூஸ் டு டெல் எவ்ரி, அது ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஒருத்தர், இவ்வளோ 5 சிஸ்டர்ஸும் நாங்கள் 5 பேரும் அண்ணானா உயிர். பிகாஸ் ஹீ சச் அன் அஃபெக்ஷனேட் பர்சன், அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனேட்னா அப்படி பார்க்க முடியாது. அம்மா அப்பாவை அப்படி பார்த்துப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு அந்த கெட்ட பழக்கத்தினால பல விஷயங்கள் தப்பாக பண்ணிட்டான். அதுதான் நான் சொல்லுவேன், அந்த அந்த விஷம், அது அந்த விஷம் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் இது பண்ணும். அதனால என்னோட ஷோவில் வருத்தவங்கள்ட்ட எல்லாம் நான் சொல்வேன், அண்ணா வந்து என்னெல்லாம் எங்கள் அம்மா அப்பாவை எப்படி பார்த்துப்பான் தெரியுமா? அப்படி ஒரு பையன் இருக்க முடியாது. அண்ணா போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு வாட்டி விழுந்து, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, பாஸ்ங்கிற பாஸ்கரனோட ஷூட்டிங் கும்பகோணத்தில்,
அன்னைக்கு நான் ரொம்ப அழுதேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. பாஸ்ங்கிற பாஸ்கரன் ஷூட்டிங் அன்னைக்கு அண்ணா போயாச்சு, அக்காவும் போயாச்சு அந்த டைம்ல. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் அந்த அப்போ லீவ்ல வந்திருக்காரு. அப்பா திடீர்னு வேந்துட்டாரு, கை ஒடிஞ்சிருச்சு. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனதே கிடையாது. அப்போ ஈ ஹேட் டு கோ டு த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேட் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் பக்கத்தில் இல்லை, நான் ஷூட்டிங்கில் இருக்கேன். அன்றைக்கி காம்பினேஷன் சீக்வன்ஸ் என்னால் போக முடியல. மை ஹஸ்பண்ட் வெண்ட், ஹீ அண்டர்ஸ்டுட் அண்ட் ஈவன் அப்பாவை அவர் போய் சேர்றதுக்குள்ள அப்பாவை இதில் போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. மை ஹஸ்பண்ட் வாஸ் சேயிங், அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பா ஒரு சுட்டு கண்ணீர் வந்துடுச்சு, கையை பிடிச்சுன்னு நீ வந்துட்டியே சொன்னார். ஸோ அந்த பையன் போன அந்த ஒரு ஏக்கம் இருக்குல்ல, ஸோ அது அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அண்ணா இப்படி பண்ணிட்டே அண்ணா நீங்கிறது அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப சி நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து இருக்கும்போது நமக்கு அதோட வழி தெரிய வெலம் அதோட வேல்யூ மட்டும் இல்லை, எல்லா குடும்பங்கள்லையும் சொத்துனால பிரச்சனை ஏதாவது சண்டை இதெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும், த ஒன்லி வெல்த் வி ஹாவ் இஸ் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ், இட்ஸ் அவர் பீப்புள். அதை விட பெருசு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சக்ஸஸாக இருந்தாலும் நம்மளோட கஷ்டங்களாக இருந்தாலும் அது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு the point is what we learn ellame namma experience la nama learn panna mudiyadu mattavangaloda experience la learn pannu appa amma irukumbodhu we need to take care of them avanga irundhadhukku appra edhum padalenaalum paravaalla karmam pannu idella adu avanga avanga belief but avanga irukumbodhu and you need to be responsible namma We are not islands. நம்மள சுத்தி ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு சமூகம் இருக்கு. அந்த நம்ம இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தோம்னா அதோட இழப்பு வந்து அந்த ஃபேமிலிய ரொம்ப பாதிக்கும். We need to be careful about that. அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடமா. பிரெக்னன்சி டெஸ்ட் கரெக்டா? அவங்க ஹார்ட் பீட் கேட்க வச்சாங்க. அந்த அந்த சத்து அப்பெல்லாம் ஸ்கேன் கூட கிடையாது, அந்த ஹார்ட் பீட் கேட்க வைக்கிறது. அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி. நான் என்ன புடவை கட்டியிருந்தேன் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு ஒயிட் கார்டன் சில்க் சாரி. டைட்டில் ஸ்பான்சர் 60+ இந்தியா, ஆஸ்ட்ரோவர்ட், விநாயகர் மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைன் ஹெல்த் சயின்சஸ், பி மியூசிஷியன், கலாட்டா தாயாக நான் செலிப்ரேட்டிங் மதர்ஸ், பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ், சன்லேண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் தமிழ் பன்னீர், அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், பேபி அமோர் அண்ட் சௌபாக்யா, ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் நோவோட்டல் சென்னை, சாமியர்ஸ் ரோட்.